ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு பலன்கள் அனைத்து ராசிக்கும் ஷார்ட்டாக ப்ரீஃபாக நான் கொடுக்குறேன். டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் 2020 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்களுடைய எல்லா விருப்பங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த 2020 நீங்கள் ஒரு ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ராசியாக லக்னமானு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். முதல்ல ராசி பலனை பார்க்கணுமா இல்லை லக்ன பலனை பார்க்கணுமா, அதையும் பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த லக்னத்தை ராசியாக கன்வெர்ட் பண்ணி அதனுடைய பலன் என்ன, ப்ளஸ் உங்களோட ராசியுடைய பலன் என்ன, டீட்டெயிலாக பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரியும். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கோம் அதை நடக்கும். ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக போடுறோம் அப்படின்னா, இதுக்கும் நம்ம லாஸ்ட் டைமே ரீசன் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் கேட்கறதுனால தான் போடுறோம் ஒரு ரீசன். இன்னொன்று, நிறைய பேருக்கு பிளான்ஸ் வந்து 2020 நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கரியர் பிளான் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், விசா ப்ராசஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், இதுக்காக அட்வான்ஸாக நம்ம கொடுக்கறதால அவங்களுக்கு பிளானிங் ஈஸியாக இருக்கும் தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும், அதாவது 2020 வரக்கூடிய சனி பயிற்சியும் 2019 வரக்கூடிய குரு பயிற்சியும் அப்லோட் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய நண்பர்களோட, உங்களுடைய ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு 12 ராசிக்குண்டான பலன்களை கொடுக்குறேன். மேஷம், முதல்ல அவுட்லைனாக நம்ம வந்து இந்த 2020 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், கரியர் வைஸ் எப்படி இருக்கும் ஷார்ட்டாக பாருங்கள். சனி உங்களுக்கு 10வது வீட்டில், குரு 9வது இடத்துல, ரெண்டு கோள்களும் மேஜரான முக்கியமான கோள்கள், ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ கரியரில் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை கரியரில் வந்து ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், நியூ பிஸ்னஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய நேம் ஃபேம், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய டீட்டெயில் க்ரோத், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 2020 மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு பலன்கள் உண்டு. டோட்டலாகவே மேஷத்துக்கு வந்து எல்லா விதமான பலன்களுக்கும், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு லக்காக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய கடனை அடைக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க கூட வச்சுக்கோம். இந்த மாதிரி துறைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, மெயினாக யூனிஃபார்ம்டு சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளவங்க, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டிங், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, இவங்க அனைவருக்குமே இண்டஸ்ட்ரி, மெயினாக இண்டஸ்ட்ரி, டை, டூல், ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு கூட மேஷத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஃபேவரான விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல். தனிப்பட்ட ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த பலன்கள் யோகங்களை கொடுக்கும். ரிஷபம் அடுத்தது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்னா, லக்கியான ஒரு இயர் 2020. ஒரு ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமாக இந்த பலன்கள் பேசும். சனி 9வது இடத்துக்கு வந்தால் அதிர்ஷ்ட பாதையை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுவும் ஸோ ஒரு லக்கி ஒரு பாத் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது. மெயினாக ரிஷபத்தில் வந்து சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேவர் நடக்கும். ஏன்னா மெயினாக மீடியாவில், சினிமாவில், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய ரிஷப வீட்டுக்கு கரெக்டாக 9வது இடத்துல சனி வருவது மிகப்பெரிய யோகம். 8 குரு, குரு 8வது இடத்துல இருந்தாலும் கூட பொருளாதார அந்த வீடு, அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கடினமான உழைப்பு, அதனால் வரக்கூடிய ஆதாயம், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். செகண்ட் ஹவுஸில் ராகு, ராகு தான் வந்து சினிமா துறைக்கு இன்னும் முக்கியமான ஒரு பிளானட், அதை குரு பார்க்க தான் அந்த யோகங்களை எக்ஸ்ட்ராடனரியாக செயல்படுத்தாரு. ஸோ ரிஷபம் சினிமா, என்டர்டெயின்மெண்ட், மீடியா, இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தூரதேச பயணங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் ரிஷபம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2020 அவங்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு காலம், கடன்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு காலமாக நம்ம வந்து அவுட்லைனாக பார்க்குறோம். மிதுனம், மிதுனம் வந்து சனி 8வது இடம், குரு 7வது இடம். ஸோ செமி குட் செமி பேடாக எடுத்துக்கலாமானா, அப்படி கிடையாது. சில விஷயங்கள் விபரீதமாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியாக அது சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்கு உண்டு. ஸோ மிதுனம் நிறைய பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல முதல்ல தடை மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம்பத்தில் சின்ன தடைகளை பார்த்து குழப்பம் வேண்டாம், ஒரு பயமோ இல்லை வந்து தேவையில்லாத நடக்குமா நடக்காதான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இழந்துட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வரலாம். குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்க போது. அது உங்களுக்கு 1/1, ஒரு விஷயம் இல்லைனாலும் அடுத்த விஷயம், அதாவது இது எப்படின்னா சாய்ஸஸ், சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மிஸ் ஆகிடுச்சா அடுத்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி சான்சஸ் கொடுக்குற ஒரு ராசியாக மிதுனத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடகம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி, 6 குரு. ஸோ ரெண்டு முக்கியமான கோள்கள் வந்து 6 and 7 ஆக்கியபை பண்ணுது. இது என்ன உங்களுக்கு செய்யும், மற்ற பிளானட்டுடைய இந்த மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபர் ஆகுது உண்டு. பட் கடகம் சில விஷயங்களை வந்து ஹெல்த் கேர் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கும். சில விஷயங்களை வந்து தடங்கள் வந்தாலும் கூட அதை மனம் தளராமல் போட்டி பந்தயங்கள்லாம் எதிர்ப்போகிறோம், எதிர்ப்பில் தான் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிர்ப்பு ரைஸ் ஆகுதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு போட்டி தயாராக இருக்கோ, அப்போல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அர்த்தம். அந்த மாதிரி தான் அந்த ஆண்டு ஃபுல்லாக போகும். எதையுமே ஒரு சவாலை வந்து சந்தித்து அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டு 2020. சிம்மம், இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரான விஷயம் என்னென்னா,
இந்த கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு குருவுடைய ஐந்தாம் இடம், சனியுடைய ஆறாம் இடம். இந்த ரெண்டு முக்கியமான கோள்கள். இன்னொன்று சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருடம் முழுக்க கோள்களுடைய நகர்வுகள்லாம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு இயராக தான் நமக்கு தெரியுது. நிறைய பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுடைய க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு பலமான ஆண்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கன்னி, ரொம்பவும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட 2019லேருந்து 2020 வரும்பொழுது வேலைன்னு ஒன்று கிடைக்கும், மாற்று வழின்னு ஒன்று கிடைக்கும், புதிய பாதைன்னு ஒன்று திரும்பும். இது 2020 இந்த கன்னிக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. சனி ஐந்தாம் இடத்துல போகிறதுனால பூர்வ ஜென்மத்தை செஞ்ச புண்ணியங்கள், உங்களுடைய மன ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரகமாக சனியும், நான்காம் இடத்துல குரு, அந்த குருவுடைய பார்வை பத்தில் விழும்போது இந்த கரியரில் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும், ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய நியூ பாத் ஆர் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் நியூ இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கிறதுக்கும் இந்த கன்னிக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு 2020 உண்டுங்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீண்ட நாளாக பட்ட வருத்தங்கள்லேருந்து மாற்று வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் 2020. துலாம், துலாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான காலமாக இல்லைன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வந்து ஃபோர்த் ஹவுஸில் ஒரு பக்கம் இது அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னால் கூட நான்காம் இடத்த சனி போகும்பொழுது உங்களுக்கு அந்த பஞ்ச, அதாவது பஞ்ச புருஷ யோகம்னு சொல்லுவாங்க, பஞ்ச மகா புருஷ யோகங்களில் வரக்கூடிய சனியோட யோகம் சச மகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, அது நான்காம் இடத்த அசுபக்கோளாக வர்றதுனால ஆட்சி பெற்று வரதுனால அந்த யோகத்தை உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்க நிறைய பூமி சொத்துக்கள் குவிக்கக்கூடிய ஒரு காலமாகவும், ப்ளஸ் துலாமுக்கு சனி எப்போல்லாம் வலுவடைகிறாரோ அப்போல்லாம் அவங்களுடைய பலம் அதிகரிக்கும். அதுவும் நீதித்துறைகளில் உள்ளவங்களுக்கு, தொழில் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பேர் புகழ் அதிகாரம் அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் துலாம்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ துலாம் 2020 வெரி குட் இயர். அடுத்து விருச்சிகம், ஏழரை சனி முடிஞ்சு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு காலம் 2020 விருச்சிகமுக்கு உண்டு. ஸோ விருச்சிகம் ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக, அவங்களுடைய தனித்தன்மையோட, அவங்களுடைய ஒரு இன்டெப்த் நாலேஜ்னு சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு இல்லாத சில நாலேஜ் அவங்க வச்சுருப்பாங்க, ரகசியமாக இருக்கும், அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் 2020. நீண்ட நாளாக பல போராட்டங்கள், பல அவமானங்கள், பல பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி 2020 மீண்டும் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த விருச்சிகம் ஒரு சூப்பர் குட் இயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா குரு செகண்ட் ஹவுஸில் இன்கமில், சனி தேர்ட் ஹவுஸில் வந்து ஃபேவரபிள்ஸ், ரெண்டுமே முக்கியமான ஒரு மேஜரான ஆக்கியூபேஷனாக இருக்குது. அடுத்தது மற்ற பிளானட்ஸுடைய சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ விருச்சிகம் எ வெரி குட் இயர் 2020. தனுசு, மிக மோசமான கடன் பிரச்சனைகள், மன வருத்தங்கள், மன வலிகள், வாழ்க்கை போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து வந்த இந்த தனுசு ராசிக்காரங்க 2020 ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புத்துணர்ச்சி. பரவாயில்ல, நமக்கு வந்து குரு நம்ம ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால மனதில் ஒரு தெளிவியும் இறை அருளியும், இரண்டாம் இடத்த சனி போகிறதுனால இது வரைக்கும் தலைக்கு மேலே இந்த பாரங்கள் இறக்கி வச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஸோ 2020 கம்பேர்ட் டு 2019, 2020, 2018, 2017, 2020 ஒரு ரிலீஃப், பிரச்சனையை வந்து ஓஞ்சி ஒரு நல்ல பாதையில் போகக்கூடிய ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் 2020. மகரம், ஏழரை சனி, ஜென்மத்திலேயே சனி, 12 குரு, இப்போ ராகுக்கு எது மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்க்க வந்து மகரம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் சூப்பரான ஒரு வருஷமாக 2020 பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு வேகத்தை காட்டுற மாதிரி வரும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் ஸ்லோவாக பிளான் பண்ணி நிதானிச்சு மூவ் பண்ணுறவங்களுக்கு மகரமில் பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு வருஷமாக அமையும். அதுலேயும் நிறைய சான்ஸ் வரும், இந்த சான்ஸ்லாம் நீங்கள் குழம்பாமல் கரெக்டான முடிவு எடுக்கணும். ஏன்னா கரியரில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மூட் ஸ்விங் வந்துடும், நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய சான்சஸ் வரும். அந்த சான்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு லைஃப் வந்து நீங்கள் வாழ முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கும்பம், ஏழரை சனி ஸ்டார்டிங் பிகின் ஆயிருக்கு இந்த 2020. ஸோ கும்பம் ஏழரை சனி ஸ்டார்டிங், குரு வந்து 11, குரு ஃபேவராக இருக்கார், சனி ஃபேவராக இல்லை. ஸோ ஒரு பிளான் நல்லா இருக்கு, ஒரு பிளான் நல்லா இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். கும்பமை பொறுத்த வரைக்கும் ஒரு யோசித்து செயல்பட்டால், நிதானிச்சு யோசித்து செயல்பட்டால், மற்றவருடைய ஆதரவையும் அறிவாற்றலையும் பயன்படுத்தி செயல்பட்டால், மற்றவருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டால், ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன் 4 முறை யோசித்து செயல்பட்டால் இந்த ஆண்டை அமைதியாக கடக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய மாற்றமோ இல்லை பெரிய முன்னேற்றமோ செய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ நீங்கள் 2017, 2018, 2019 நல்லா போயிட்டுருக்கு, என் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ப்ரொமோஷன் இருக்குது, எனக்கு க்ரோத் இருக்குது, கரியர் நல்லாயிருக்கு அப்படி இருந்தால் கண்டினியூ பண்ணிங்க. ஸோ 2020 மேஜராக எதுவும் மாற்றணும்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அது நான் வந்து ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் லக்னம் உங்களோட யோக தசைகள் இருந்தால் மாறுபடும். ஸோ கும்பம் ஒரு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக சொல்கிறோம். மீனம் லாஸ்ட் ராசி, சூப்பரான வருஷம் மீனம். இது வரைக்கும் மீனம் அது நடக்கல இது நடக்கல நினச்சாலும் கூட 10லேருந்து சனி வந்து அந்த வீட்டை காலி பண்ணுறாரு. ரொம்ப மோசமான ஒரு ஹவுஸில் சனி ஆக்கியபை பண்ணி பிஸ்னஸ் கரியரில் வந்து நிறைய தொல்லைகளை கொடுத்த வருஷங்கள்லேருந்து இப்போ சனியே 11 வராருன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேவர்.
அடுத்து குரு 10ஆம் இடத்துல பதவி மாறுறது, பதவி முன்னேறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து மெயினாக இந்த மீனத்துக்கு வந்து குரு சப்போர்ட்டிங்காக வந்துடுறாரு. சனி 11 ஆதாயங்களாக இருக்கார். ஸோ வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓங்கி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். மீனம் ஒரு குட் இயர் 2020. இதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸாக நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், லைஃப் ஹாரோஸ்கோப் .in. நிறைய பேருக்கு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினச்சதுனால ஹாரோஸ்கோப்னா எப்படி இருக்கும், ஹாரோஸ்கோப்பில் மொத்தம் எத்தனை சார்ட் ஓப்பன் ஆகும், தசா ப்ரொடிக்ஷன்ஸோடைய ஸ்பிளிட் என்ன, அதோடய பலன்களை டீட்டெயில்ஸாக பார்த்துருங்க. இப்போ லைஃப் ஹாரோஸ்கோப் .in நிறைய பேர் சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால மேரேஜ் மேட்சிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மேரேஜ் மேட்சிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே லைஃப் ஹாரோஸ்கோப் .in போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாய் நேம் அண்ட் கேர்ள் நேம் போட்டு நீங்கள் மேட்சிங் பார்க்கலாம். அந்த கம்பேட்டபிலிட்டியுடைய ப்ரொடிக்ஷன் சாம்பிளும் இருக்குது, முதல்ல சாம்பிளை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை இருந்தால் அப்ளை பண்ணி எடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching Hellen TV. Happy New Year 2020 once again. Bye from Shankar Narayan.